everyone, in this video, caramel pudding. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். First, நம்ம caramel sauce ரெடி பண்ணிக்கலாம். ஒரு pan heat பண்ணிட்டு 1/2 கப் சக்கரை, 1/2 கப் தண்ணி ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கோங்க. நீங்க எந்த கப்ல சக்கரை அளக்குறீங்களோ சேம் அதே கப்ல வந்து தண்ணியும் எடுத்துக்கோங்க. लो फ्लेम ले वच्चे मिक्स पानी टिरंगा इत रोम्ब रोम्ब मुख्यों मीडियम फ्लेम ओल हाई फ्लेम ले वच्चर निंगना रोम्ब हीट आयडिच्चे अबीना वंदे क्रिस्टल मरी फॉर्म आहारम चरों सो लो फ्लेम ले वच्चे इंद मरी पैन वंदे टिल पानी अदर शुगर वंदे डिसॉल्व पानेंगा सो इपे एल्ला चक्करियों नल्ला करंजिरिच्चे इंद टाइम नम्म वंदे फ्लेम वंदे कुंज हाई ले वच्चिकला और मीडियम फ्लेम ले वच्चिकोंगा இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் சோ இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது கலர் வந்து லைட் பிரவுனா மாற ஆரம்பிக்கும் சோ और 1 मिनट वह कलर वह टू चेज आकर पात आफ पड़िड़ें कुछ विटिटीन कलर वो रोम डार्क आना कसप वर आरमचर सो लाइट ब्राउन बोदे स्टव आफ पड़िड़ें और टिन एटेटी सैडल आयिल बटर वे ना ग्रीस पड़को இதிலதான் நம்ம வந்து இந்த கேரமல் சாஸ் வந்து ஊத்த போறோம் கேரமல் சாஸ் வந்து நல்லா ஹாட்டா இருக்கும்போதே அதை வந்து இது இந்த பவுல்ல வந்து மாத்திடுங்க இல்லனா கொஞ்ச நேரம் விட்டீங்கனாலும் கட்டி ஆயிடும் இன்னொரு பவுல்ல ரெண்டு முட்டை எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க और 60 ग्राम சக்கரை ऐड பண்ணிருக்கேன் ரெண்டு முட்டைக்கு 60 ग्राम சக்கரை இது கூட நல்லா காச்சி ஆற வச்ச பால் 1/2 கப் சேர்த்திருக்கேன் देन इतकूट और 3-4 ड्राप्स वनिला एसेंस ऐड पनिकला अंद मुट्टा स्मेल पोरतका है इंद एसेंस सो इदे वंदे इंद ऑलरेडी कैरमल ऊती वच्चिरुक्कोल्ला अदिल वंदे इद ट्रांसिट पनिरलाम इंद मारी कट्टी कट्टिया फॉर्म आयिरुक्कुम सो अद नम्मलाल ओन्नुम पन्न मुडियादु वेणुना नींगा मिक्सिल और अडि अडिच्चिट्टु कूड ऊतिक्कलाम ना वंदे इद वडिकट्टिल लाइट्टा वडिकट्टिट्टु ऐड पनिरुक्केन प्रेशर कुकर और 15 मिनट्स प्री हीट पन्निट्टे इन्द माद्री टिन्न वंदु फॉयल कवर इलना लिड वच्चु मूडी अदुक्कप्पुरमा उल्ल वैंग इलना वंदु तन्नी इल्ला वंदु उल्ल पोयिडुम और 30-40 मिनट्स आगुम इदु वंदु मीडियम फ्लेम ला वच्चु कुक पन्नी एडुंग सो इप्पो नम्म वंदु इदु ओरु मारी स्टिक वच्चु कुत्ति पात्तरलाम ओट्टुदा इल्लयानु इप्पो ओट्टल सो பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடுச்சு இப்போ இத எடுத்து வெளிய வச்சிரலாம் ஒரு 20 மினிட்ஸ்க்கு டச் பண்ணாம அப்படியே வச்சிருங்க ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த உடனே நீங்க இன்னொரு ப்ளேட்ல அத வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நீங்க சூடோட அப்படியே நீங்க வந்து எடுத்தீங்கன்னா வந்து எல்லாமே டின்ல ஒட்டிக்கும் எதுமே ஒழுங்கா வராது
பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. கேரமெல்லாம் அழகாக மெல்ட் ஆகி ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப டெலிஷியஸ் ஸ்வீட் ரெசிபி இது. மேலே நட்ஸ் தூவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். அண்ட் எக்கு பிடிக்காதவங்க வந்து தயிர், 2 கப் தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம் எக்குக்கு பதிலாக. அண்ட் தென் கேரமல் சாஸ் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வெறுமனை கூட இந்த மில்க் புடிங்க செஞ்சு சாப்பிடலாம். நான் வந்து கொஞ்சம் கேரமலை வந்து கொஞ்சம் பார்க்காம விட்டுட்டேன். ஸோ கொஞ்சம் டார்க் ப்ரௌன் ஆகிடுச்சு. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் இறக்கிட்டீங்கன்னா இன்னுமே ரொம்ப பர்ஃபெக்ட் கலரோடு நல்லா வந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.